குழந்தைகளுக்காக தயாரிக்கப்படும் பிரத்யேக மருந்து பொருட்கள்ல உயிருக்கு தீங்கு விளைவிக்கும் பூச்சிக்கொல்லிகள் ரசாயனங்கள் இருப்பது தொடர்கதையாயிடுச்சு. சமீபத்துல கூட கிரேப் வாட்டர் விவகாரம் இந்தியாவில மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தினுச்சு. அதே போலதான் இந்தோனேஷியாவில இருமலுக்காக வழங்கப்பட்ட மருந்தை குடிச்சு கிட்டத்தட்ட 199 பேர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. உயிரிழந்தவங்கள பெரும்பாலானவங்க அப்பாவி குழந்தைகள். இருமல் மருந்துகளை தயாரித்த கிட்டத்தட்ட 7 நிறுவனங்கள் ஆன்டி ஃப்ரீஸ் அப்படிங்கிற ஒரு நச்சு வேதிப்பொருளை பயன்படுத்தியிருக்காங்க. இதை குடிச்ச குழந்தைகளுக்கு ஆரம்பத்துல வயிற்றுவலி, வாந்தி, வயிற்றுப்போக்கு, தலைவலி உள்ளிட்டவை ஏற்பட்டிருக்கு. நாளடைவுல சிறுநீரகம் செயலிழந்து உயிரிழந்திருக்கிறாங்க. இப்படி மனித உயிருக்கு தீங்கு விளைவிக்க கூடிய மருந்து பொருளை அங்கீகரித்த அரசாங்கம் மற்றும் சுகாதாரத்துறை மீது பொதுமக்கள் கடும் கோபத்துல எதிர்வினையாற்ற தொடங்கிட்டாங்க. பாதிக்கப்பட்டவங்க தங்களுக்கு நஷ்டஈடு வழங்க வேண்டும் அப்படின்னு கோரியும் இப்போ அரசுக்கு எதிராக வழக்கு தொடர்ந்திருக்காங்க.